Exercise 8.2, question number 15. A sample of 400 individuals is found have a mean height of 67.47. Now, sample mean da kuduthirukanga. Sample inga kuduthittu mean kuduthaanga. Sample mean vandu x bar 67.47. Can it reasonably regarded as a sample from large population with a mean height? In the mean height vandu nama enna eduthukrom? Mu appdin edukkanum. ஏன்னா population appdin solittadanal population mean vandu mu is equal to 67.3 population mean epovume neenga mu appdin da denote pannum. And standard deviation, population standard deviation vandu sigma is equal to 1.3 inches kuduttaanga. இப்ப null hypothesis அப்படினா இந்த mu-வை தான் நம்ம மீன் பண்ணனும். H0ங்கிறது mu = 67.39 தான் denote பண்ணுது. The sample has been drawn from the population with the mean heights of 67.39. Alternate hypothesis அப்படினா null hypothesis னா mu = 67.39 னா alternate hypothesis mu not = 67.39 அது நமக்கு தெரியும். ஒன்னு lesser than மீவா இருக்கணும் அல்லது கிரேட்டர் தென் மீவா இருக்கணும். தட் இஸ் லெசர் தென் 67.39 இருக்கணும் அல்லது கிரேட்டர் தென் 67.39 தான் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ். சாம்பிள் ஹாஸ் நாட் பீன் ட்ரான் ஃப்ரம் த பாப்புலேஷன் மீன் வித் ஹைட் ஆஃப் 67.39. ஸோ சாம்பிள் இந்த ஈக்குவல்டுங்கிறதுனால இந்த ஹைட்டை செலக்ட் பண்ணுங்க. இங்கே வந்து ஹேஸ் நாட் பீன் அப்படின்னு அர்த்தம். இல்லை லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இங்கே 5% தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம கொடுக்காத கொஸ்டின்லாம் 5% எடுத்துருங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 5% எடுத்துக்கலாம். The test statistic formula வந்து z equal to x bar minus mu by sigma by root n எடுக்கணும். n வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க க்வெஸ்சன்ல 400 இண்டிவிஜுவல்ஸை நம்ம எடுத்திருக்கோம். அதுதான் n. சிக்மா பை ரூட் n. எக்ஸ் பார் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 67.47, மியூ வந்து 67.39, ரெண்டே செப்பரேட் பண்ணுங்க பை சிக்மா பை ரூட் n. சிக்மா வேல்யூ என்னது 1.3 பை ரூட் n. ரூட் டென்னா ரூட் ஆஃப் 400. இதெல்லாம் சிம்பிளை பண்ணுங்கள், கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். 1.2308. த சிக்னிஃபிகண்ட் வேல்யூ இது வந்து 5% அப்படின்னாவே உங்களுக்கு தெரியணும். இசட் ஆல்ஃபா பை 1.96 இதை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5% அப்படின்னா இசட் ஆல்ஃபா பை 1.96. இங்கே 1.96 இருக்குது, இங்கே 1.23 இருக்குது. ஸோ மாட் இசட் இந்த இடத்துல இசட் கிடையாது. ஆக்சுவலாக மாட் இசட்னு மீன் பண்ணிங்க. இங்கே நெகட்டிவ் இல்லாதனால அவங்க மாடலஸ் யூஸ் பண்ணலை. நெகட்டிவ் இருந்தால் நீங்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ மாட் இசட் லெஸ் தேன் இசட் ஆல்ஃபா பை 2. சின்ஸ் த கால்குலேட்டர் வேல்யூ இஸ் லெஸ் தேன் த டேபிள் வேல்யூ, தட் இஸ் 5% ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், த நல் ஹைபோதசிஸ் இஸ் அக்செப்டட். இந்த மாட் இசட் வேல்யூ வந்து இசட் ஆல்ஃபா பை 2 லெஸராக இருந்தால் தான் நல் ஹைபோதசிஸ் அக்செப்டட். Hence, we conclude that the data does not provide. Is there any significance? No significant. So, hypothesis accepted. Null hypothesis accepted. Thus, the sample has been drawn from the large population with a mean height of 67. So, drawn. Yes. Yes or no? Yes. That's all.